வணக்கம். இந்த சினிமாவை பார்த்த பிறகு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம எல்லாருமே நம்மளுடைய பிறந்த வளர்ந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கூட நம்மளுக்கு யார் மெசேஜாக அது மெசேஜும் கூட புரிஞ்சுக்காம ஒரு சின்ன ஒரு செய்தியை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு அந்த உள்வாங்கின மெசேஜை நம்ம எத்தனை தூரம் நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போறோன்றதை பத்தி தான் அந்த மெசேஜ். எத்தனை ஏழை குடும்பமா இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன தெலுங்குல சொல்லுவாங்க புருகு அப்படின்னு, தலைக்குள்ள ஒரு பூ பூந்த மாதிரி அதே எண்ணம் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. யாருக்கோசம் யாருக்கும் அது கேட்க அதுலேருந்து இதுல நம்ம ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிற அந்த உந்துதல் உள்ளுக்குள்ளேந்து. நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆனா அதை எத்தனை பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அது நடைமுறையில காட்டுறோன்றத வச்சுதான் நம்ம ஒரு தனி நபரா நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி உருவாகுது. இதுக்கு பெரிய பணக்காரரோ நல்லா படிச்ச குடும்பமோ இல்ல சில பேருக்கு தான் அந்த மாதிரி அதிர்ஷ்டமோ அப்படிங்கறதுலாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த இதுல இருந்து ஒரு மெசேஜ் என்ன, நீங்க அங்கதான் நான் போகணும்ன்றத எதிர்பார்த்து பண்ணல. அப்ப யாருக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும் நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்க அதனால இப்படி இருங்கன்னு? யாரும் கேரண்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நல்ல ஒரு சிந்தனை மன மனசுல வந்துருச்சுன்னா அதனை நடைமுறையில எடுத்துட்டு வர்றது எப்படிங்கிறதுக்கு அந்த வயசுல கூட ஒரு விதமான ஒப்ஸ்ட்ரக்ஷனோ இடையூறோ இல்லை அப்படிங்கிறது தான். இடையூறு இருந்தா கூட அதை தாண்டி எப்படி வர்றது அப்படிங்கறத பத்தி நம்மளே நம்மளுக்குள்ள ஒரு ஆட்டோ சஜஷன் நம்மளா சொல்லிக்கணும். இது எப்படி பண்றது எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா பண்ண முடியுன்றத பண்ணி காமிச்சோம். அந்த பண்ணி காமிச்சவர் இன்னைக்கு எப்படி வந்திருக்காரு, அதனால அந்த மனிதன் தனி மனிதன் எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்காரு இந்த நாட்டுக்கு, அதனால எப்பேற்பட்ட ஒரு தலைவர் வந்திருக்காருங்கிறது நம்ம அப்புறமா யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பட் இதுல இருந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே இளைஞர்களும் சின்ன பிள்ளைகளும் வந்திருக்காங்க அதை பாக்குறதுக்கு. இது இந்த மாதிரி இவர் எங்க கட்சி தலைவர் நாட்டின் பிரதமர் அப்படிங்கறதுனால நான் சொல்லல. இந்த மாதிரி எத்தனையோ, நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல சினிமான்னு இல்லைனாலும் சில கதைகள்ல சொல்லுவாங்க, வீட்டுல பேசிப்பாங்க, சில புஸ்தகங்கள்ல பார்ப்போம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரிலாம் அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த அனுபவத்தை வச்சுட்டு நம்ம நம்மளுக்குள்ள என்ன சொல்லிக்கிறோம், ஏன் நம்ம இன்னொரு விதமா நம்ம இருக்கக்கூடாது, நாட்டுக்கு நம்மளால என்ன உபயோகம் இருக்கு, நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு என்ன நம்மளால உபயோகம் இருக்கு, அது ஒரு ஆக்கப்பூர்வமா எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கறத பத்தி தான் மெசேஜ். இன்னைக்கு அவர் நம்மளோட பிரதமரா இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். எஸ், அவ்வளவு தூரம் வரைக்கும் கூட போக முடியும். இந்த நாட்டுல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாட்டுல எல்லாத்துக்குமே வழி காட்டுறதுக்கு, ஒரு காலத்துல நான் சின்ன வயசுலாம் கேட்டிருக்கேன், அமெரிக்கா இஸ் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு நம்ம நாடு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கெங்கயோ போனவங்கெல்லாம் வராங்க, திரும்பி எங்கெங்கயோ போனவங்க எல்லாம் இங்க திருப்பி வராங்க. இங்கதாங்க ஆக்டிவிட்டி, இங்கதாங்க எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு நம்மளுடைய நாட்டுல நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம நாட்டுல நீங்க முன்னேற முடியுன்ற அந்த வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால இதுல இருந்து நான் எடுக்கிற மெசேஜ் என்னன்னா, நம்ம யாரு நம்மளோட சூழ்நிலை என்னன்றது முக்கியம் இல்லைங்க. நம்மளால நம்மள இன்னொருத்தர் ரெண்டு பேர் மூணு பேரோ ஒரு குடும்பமோ ஒரு சொசைட்டியோ நம்ம வீதியில் இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒரு விதமா உபயோகமா நம்ம இருந்தோம்னா அதே நம்ம கிட்ட ஒரு கல்ச்சரா பரவ ஆரம்பிக்கும். நம்ம பத்து பேருக்கு அதை பரவோம். அந்த பத்து பேருக்கு பரவினாலே அது குட்வில் பில்டப் பண்றதுக்கு அந்த ஏரியால, அந்த ஸ்கூல்ல பாருங்க பிள்ளைங்களை எப்படி இப்போ அந்த கண்ணாலே காட்டுறாங்க ஒவ்வொருத்தரும். இது நாடகமா இருக்கலாம், இன்னைக்கு சினிமாவா இருக்கலாம், பட் நடந்திருக்கு வாழ்க்கையில, நடக்க முடியும், நம்ம எல்லாரும் கூட பண்ண முடியும். அதனால நான் பெரிய உபதேசம் பண்றதுக்கு இங்க வரலைங்க. பட் இந்த சினிமாவை நாங்க ஹிந்திலையும் பார்த்தோம், ஆனா தமிழாக்கம் பண்ணி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்லா பண்ணிருக்கேன் இங்க தமிழாக்கம். இதை தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் கொஞ்சம் காட்டணும், பிள்ளைங்க பார்க்கணும், காலேஜஸ்ல இருக்கவங்களும் பார்க்கணும். அந்த முயற்சியும் எடுத்தா இந்த மெசேஜ் நல்லபடியா பரவும், நம்ம எல்லாருமே இதனால பயனடையலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.